உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்கள் லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். விஏஎம்சின்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது, ஓன்லி வி, அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட். விவிஎஸ் 1, விவிஎஸ் கிளாரிட்டி, இஎஃப் கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான். பதினஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்களா? எழுச்சி மாநாடு இல்லை, பழனிசாமி கம்பெனிக்கு வீழ்ச்சி மாநாடு. உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த அமைச்சர்கள்லாம், முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் 15 லட்சம் பேரை கூட்டிடுவோம், 20 லட்சம் பேரை கூட்டிடுவோம், 25 லட்சம் பேர் வராங்க. அவங்க கூட இருக்கிறவங்களே வருத்தப்பட்டு என்னிடம் சொன்ன தகவல், இவ்வளவு பண செலவு செய்தோம், வண்டி வாகனங்கள் ஏற்பாடு செய்தோம், வண்டியில் ஏறுறதுக்கே ஒரு வண்டினா வேணா 10-15 பேர் நெருங்கிட்டு வருவாங்க, நம்ம கூட்டத்துக்கெலாம் 20 பேர் வரைக்கும், 5-6 பேர் தான் ஏறினாங்க. ஒரு அதிகபட்சம் நான் சொல்கிறது, அன்றைக்கு நேற்று வந்த கூட்டம் 2-2.5 லட்சம் பேர். ஒரு சைஃபரை சேர்த்து சொல்லியிருக்காங்க அவங்க, சைஃபருக்கு வேல்யூ இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க. அதுதான் உண்மை. எனக்கு பலதரப்பட்ட நண்பர்கள், மதுரையில் உள்ளவங்க, இன்னும் பல துறைகளில் உள்ளவர்கள், என்ன பழனிசாமி கம்பெனியிலே உள்ள சில நண்பர்கள் வருத்தப்பட்டு சொன்னாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, மாவட்ட மாவட்டமாக போய் கூட்டம் நடத்துகிறாங்க, ஒன்றியங்களில் கூட்டம் நடத்துகிறாங்க, நகரங்களில். நேற்று கூட நான் சிவகங்கையில் மீட்டிங்கில் இருந்தேன், கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 2-3 திருமணத்துக்கு. திருமயத்துலேருந்து சிவகங்கை வழியாக நான் ஏனாதிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த ரோடை தான் நம்ம இங்கேருந்து தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்கள்லேருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கெலாம் காரைக்குடி ரோடை கொடுக்கல, அந்த ரோட்டில் தான் போக சொல்லியிருந்தாங்க காவல்துறை. அதில் பார்த்து இங்கே நம்ம பகுதியிலேருந்து வந்த வண்டியெலாம் நிறைய பேர் என்னை பார்த்து கையாட்டிகிட்டுலாம் போனாங்க. அதில் ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா பாதி பேர் தான் உட்காந்துருந்தாங்க. இங்கே பெரிய தலைவர்கள் படம்லாம் ஒட்டி போணுச்சு. இங்கெல்லாம் திருவாரூர் மாவட்டம், இங்கே தஞ்சை தெற்கு ஒன்றியம்லாம் போட்டுட்டாங்க. இதால் பார்த்தேன் மத்தியானம் திரும்ப நான் திரும்பத்துலேருந்து இங்கே கிளம்பி வர்றப்ப 2:30 மணிக்கு கிளம்பி வந்தேன். இதால் ஒரு வண்டி கூட போகலை, இன்ஃபேக்ட் வண்டியெலாம் திரும்பி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் நான் விசாரித்தப்போ விசாரித்தேன்னா அங்கே உள்ளவங்கள ஃபோன் பண்ணுறாங்கள, இது மாதிரி ஆகிட்டு அதிகபட்சம் 2.5 லட்சம் பேர் இருக்கலாம். நான் சொல்கிறது அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறேன், அதிகபட்சம் 2 லட்சம் கரெக்டு தானே நான் சொல்கிறது? உங்களுக்கு அது தகவல் தானே வந்திருக்கோம், ஏன்னா ஒன்றுமே பதில் சொல்ல வர்றீங்களே, நீங்கள் சொல்லாதான் எனக்கு அடுத்த கேள்வி பதில். புரட்சி தமிழக பட்டம் கொடுத்துருக்காங்க யாருக்கு? புரட்சிங்கிற வார்த்தைக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். துரோக தமிழர்னு வேணால் கொடுக்கலாம், துரோகத்துக்கு எடுத்துக்காட்டான தமிழர்னு சொல்லி கொடுக்கலாம். அவர் என்ன புரட்சி பண்ணுறார், காலில் உளுந்து பதவி வாங்கிட்டு பதவி கொடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, தன்னை ஆட்சியை நீட்டிக்க காரணமாக இருந்த பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு துரோகம் செய்வது, அதாவது துரோகத்தாலேயே படபலத்தாலேயும் தவறாக ஈட்டிய படபலத்தாலேயும் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருப்பது தான் சாதனைனா, அதுக்கு தான் புரட்சி செய்தார்னு சொல்லணும்னா அது வெக்கக்கடான விஷயம். ஸ்டாலின் பேசுகிறதெல்லாம் முதலமைச்சர் அவர், அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து காமெடியாக இருக்குது. இன்னும் அவங்க தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பேசுனது என்ன, ஒரு பழனிசாமி ஆட்சி அப்போல எதுக்கெல்லாம் எதிர்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் கொரோனா நேரத்தில் கூட ரோட்டில் இருந்து போராட்டம் செஞ்சாரோ, இன்றைக்கு அவரே ஹிட்லர் மாதிரி அதெல்லாம் நிறைவேற்றுறார். அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு எதிராக செயல்படுகிறார். மக்கள் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்ததே தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூர எண்ணத்தில் செயல்படுகிறார். பழனிசாமியும் திரு ஸ்டாலினுக்கு என்ற வேற்றுமையும் இல்லை, ரெண்டு பேரும் ஹிட்லருடைய 2 சகோதரர்களாக தான் இருக்காங்க. இவர்களுக்கு மாற்று சக்தியாக நிச்சயம் வருங்காலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற தமிழ்நாட்டு மக்கள் தந்திருப்பார். இந்த வீழ்ச்சி தானே நிச்சயம். அது மதுரையில் அவங்க செயல்படுறப்ப நேற்று ரெண்டு ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, மதுரை நீதி வழங்கிய மண், அங்கே போய் இந்த துரோகிகள் போனால் அவங்களுக்கு அநீதியை அழித்து விட்டதான உண்மை. அவர்கள் வந்து ஒரு 6 மாதமாக அவங்க அடித்த தம்பட்டெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாலும் உண்மை. பிஜேபியோட உங்களோட உறவு எப்படி? பிஜேபியோட எனக்கு எப்பயுமே உறவு கிடையாது, சில நண்பர்கள் இருக்காங்க அவ்வளோதான், எந்த உறவு
ஆசைப்படுறீங்களா பிஜேபியோட போகணும்னு? நீங்க நம்ம ஊர்ல உள்ளவங்க எந்த கூட்டணிங்கிறத சரியான நேரத்தில் சரியா முடிவு எடுப்போம். கூட்டணி இல்லைனாலும் தலைமை யாராக இருக்கும் அந்த கூட்டணி? அதாவது தனியாக நிற்கிறப்ப நாங்கள் தான், கூட்டணிங்கிறப்ப தேசிய கட்சிகள் தலைமையில் தான் நம்ம கூட்டணியை அமைப்போம். அதுதான் சரியாக இருக்கும். இப்போ அம்மாவும் இல்லை கலைஞரும் இல்லை இல்லாத நேரத்தில் இங்கே வந்து நான் ஒரு கூட்டணியில் இருந்தால் அதில் வந்து தேசிய கட்சி தான் தலைமை. இல்லை தமிழ்நாட்டில் பேசப்படுற தேசிய கட்சிகளும் காங்கிரஸ் பிஜேபி. நம்ம நான் ஏற்கனவே இதே இடத்துல தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன். ரெண்டு நீங்கள் உடனே அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க எந்த கூட்டணின்னு. இதுக்கு பதில் சொன்னால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, கொள்கையே இல்லைங்கிறாங்க. கட்சிங்கிறது ஒரே கொள்கை இருந்தால் ஒரே கட்சி அப்போ இல்லாமல் தேர்தலுக்கான கூட்டணி யார் வரக்கூடாது யாரை வரவிடக்கூடாதுங்கிறதுக்கான தேர்தல். எங்களை பொறுத்த வரைக்கும் தீய சக்தி திமுக எந்த விதத்திலும் வெற்றி பெறக்கூடாது. அதற்கான கூட்டணியில் நாங்கள் இருக்க தயாராக இருக்கோம். கூட்டணி இல்லை என்றாலும் நாங்கள் தனித்து போட்டியிடவும் தயாராக இருக்கோம். காவிரி பிரச்சனை கர்நாடக அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் தான் அங்கே போய் அவங்க பதவியேற்பு விழாவிலேயே கலந்துட்டு வந்திருக்காரு. கேட்டால் இதெல்லாம் நட்பு ராகரிகம் பாரு. நாகரிகமான இடத்துல அவங்க நாகரிகமாக நடந்துக்கல. தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே எதிர்த்து அந்த ஆணையத்தோடைய தீர்ப்பை எல்லாம் மதிக்காமல் மிதிக்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் அங்கே அணை கட்டுவோன்னு சொல்லி அவங்க ஒரு அகம்பாவத்தோடு நடந்துக்கிறப்ப அதை எதிர்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேகமாக செயல்பட்டு மத்திய அரசோடு சேர்ந்து அவர் நீதிமன்றத்தின் மூலம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கத்தான் சரியாக இருக்கும். அதுதான் செய்யணும், அதுதான் தேவை தமிழ்நாட்டுக்கு. இந்த சிஏஜி ஆடிட் வந்து மத்திய அரசு ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த ஆண்டுலேருந்து சிஏஜி இப்போ கடந்த ஆட்சியில் வந்து சிஏஜி ஆடிட் இந்த சென்ட்ரல் ஆடிங் சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க மத்திய அரசு வந்து. இல்லை எந்த எத்தனை எந்த ஆண்டுகளில் என்ன ஆட்சி காலத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிக்கை வந்திருக்கு. அது எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் என்ன நான் அதை பார்க்கல அதனால கேட்குறேன். மொத்தத்தில் 9 துறையில் வந்து ஊழல் பண்ணப்பட்டது இப்போ சமீப காலமாக. சரி அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஊழல் நடந்தால் அதுக்கு மக்கள் சேர்ந்த தீர்ப்பளிப்பார்கள். அதான் அதான் உண்மை. மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் ஏற்கனவே ஊழல்களுக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்காங்க. அதுமாதிரி அது தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் அதுக்கு எதிர்ப்பாக மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. மணிப்பூர் கலவரத்தில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை விட்டுட்டு நிர்மலா சீதாராமன் வந்து சட்டப்பேரவையில் வந்து திமுக வந்து அம்மாவுடைய செல்வர்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சம்மந்தம் இல்லை எல்லா இடத்தையும் அம்மாவும் ஒரு பெண்மணி தானே. முதலமைச்சராக இருந்தவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அதனால் இவங்க அவர்களை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறப்ப நீங்கள் வந்து துச்சாதாரர்கள்தாருன்னு அவங்க அவர் அரசியல் ரீதியாக ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டாலின் உடனே என்ன பதில் சொல்லியிருக்காரு, திருநாவுக்கரசு அம்மாவுக்கு எதிராக போய் கட்சி ஆரம்பித்தவர் போட்டி என்ன திமுக போனவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சொல்கிற மாதிரி அரசியலுக்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்களும் ஓபிஎஸ்ங்களும் இப்போ பிரச்சாரம் பொதுக்கூட்டம் நம்ம சுட்டுக்கான தான் செய்ய திட்டம் இருக்கோம். இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து செயல்படணுங்கிற முடிவெடுத்திருக்கோம். இப்போ கூட ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம். வருங்காலத்தில் எப்படி செயல்படலான்னு இனிமேல் அதை பற்றி நாங்கள் முடிவெடுப்போம். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளுமே வந்து மத்திய அரசை வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. அதை நீங்கள் ஆமாம் இப்போ எல்லோரும் அப்படி தானே வலியுறுத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்லலாம் நீட்டை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மாணவர்கள் பெற்றோர்கள் அதை வேணான்னு சொல்கிறப்ப அதற்காக எல்லாம் அனைத்து கட்சிகளும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் அதுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்துகிறோம். இவர் ஒரே கையெழுத்தில் நீக்கிடுவேன்னு சொன்னதுனால முதல்வர் எப்படி நீக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். அதை நடத்திட்டு போய் என்ன அதோடைய விளைவு என்ன வந்திருக்கோம். சரி உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்கள் லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். VAMC-னு டபுள் சார்ஜஸ் கிடையாது. ஓன்லி VA, அதுவும் மார்க்கெட்ல லோயஸ்ட். VVS-1, VVS கிளாரிட்டி, EF கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.